ஆன்மீக அன்பர்களுக்கு எம்கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. வீடு கட்டும் முன்னரோ அல்லது வீடு வாங்கும் முன்னரோ வாஸ்து பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியம். ஒருவேளை உங்கள் இல்லத்தின் வாஸ்து மட்டும் சரியாக இல்லை என்றால் வீட்டில் செய்யும் சில மாற்றங்கள் மூலமாக அதனை எளிதாக சரி செய்யலாம். அவ்வாறு வீட்டிற்குள் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரும் வழிகளில் சிறந்த வழிதான் வாஸ்து செடிகளை வீட்டிற்குள் வளர்ப்பது. வீட்டிற்கு வளர்க்கும் செடிகளில் முக்கியமான ஒன்று மணி பிளான்ட் எனப்படும் சிறிய வகை செடியாகும். இந்த செடியை வீட்டில் வளர்ப்பது உங்கள் வீட்டின் நிதி நிலைமையை அதிகரிக்கும். ஆனால் இந்த செடியை வளர்க்கும்போது நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதனை சரியாக வளர்க்கவில்லை என்றால் இது எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும். இன்றைய வீடியோவில் மணி பிளான்ட்டை எப்படி வளர்க்கக்கூடாது என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கம்பாஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கம் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ந்து போக விடக்கூடாது. மணி பிளான்ட்டிற்கு தொடர்ச்சியாக தண்ணீர் விடுவதும் அதன் இலைகளை சீராக கத்தரிப்பதும் அவசியமான ஒன்று. வாடிய மணி பிளான்ட் செடிகள் உங்கள் வீட்டின் நிதி நிலைமையை மிகவும் மோசமாக்கிவிடும். உங்கள் மணி பிளான்ட்டை சீராக பராமரிக்க வேண்டியது மிகவும் முக்கியம். மணி பிளான்ட்டின் திசை. மணி பிளான்ட் ஒருபோதும் வடகிழக்கு திசையில் வைக்கப்படக்கூடாது. இது உங்கள் வீட்டின் நிதி நிலைமையை மட்டும் பாதிக்காது, மாறாக உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தையும் பாதிக்கும். தரையில் வைக்கக்கூடாது. உங்கள் மணி பிளான்ட் மட்டும் அதிகமாக வளர்ந்துவிட்டால் அதை சீராக நறுக்க வேண்டும். ஆனால் அதன் இலைகள் மற்றும் தண்டுகள் தரையில் விழக்கூடாது. அவ்வாறு இது தரையில் விழுவது புனிதமற்ற செயலாக பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு திசை. எப்போதும் மணி பிளான்ட் உங்கள் வீட்டின் தென்கிழக்கு திசையில்தான் வைக்கப்பட வேண்டும். இதுதான் பிள்ளையாருக்கு மிகவும் பிடித்தமான திசை. இந்த இடத்தில் இதனை வைப்பது உங்கள் வீட்டிற்கு ஆரோக்கியம், செழிப்பு மற்றும் அமைதியை கொண்டு வரும். திருமண பிரச்சனை. நீங்கள் திருமணம் ஆனவராக இருந்தால் நீங்கள் உங்கள் வீட்டின் கிழக்கு மேற்கு திசையில் ஒருபோதும் இதனை வைக்கக்கூடாது. இது கணவன் மனைவிக்கிடையே பல குழப்பங்கள் மற்றும் வாக்குவாதங்கள் ஏற்பட காரணமாக அமையும். வீட்டின் உட்புறம். உங்கள் வீட்டின் உட்புறத்தில் இந்த செடியை வளர்ப்பது உங்களுக்கு வெளியே வளர்ப்பதை விட இரு மடங்கு பலனை தரும். இதனை ஒரு மண் குடுவையிலோ அல்லது கண்ணாடி குடுவையிலோ வளர்க்கலாம். ஒரு வேளை வெளியே வைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால் அது நிழலில் இருப்பதை உறுதி செய்யுங்கள். செல்வம் அதிகரிக்கும். மணி பிளான்ட் உண்மையில் பணத்தை குறிக்கிறது. இது எவ்வளவு பசுமையாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு வீட்டில் செல்வம் அதிகரிக்கும் என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. எவ்வளவு இலைகள் இருக்கின்றதோ அவ்வளவு நல்லது. இதய வடிவம். இந்த நிலைகள் இதய வடிவத்தில் இருப்பதால் இது அன்பு மற்றும் மகிழ்ச்சியை குறிக்கிறது. மேலும் இது முறிந்த உறவுகளை கூட இணைத்துவிடும். குடும்பத்தினிடையே நல்லுறவை வளர்க்க உதவுகிறது. ஆற்றலை அதிகரிக்கும். மணி பிளான்ட்டிற்கான வாஸ்து சாஸ்திரத்தில் முக்கியமான இடம் இருக்கிறது. பசுமையான ஆரோக்கியமான மணி பிளான்ட்டை வீட்டை சுற்றி வளர்த்தால் வீட்டில் நேர்மறை ஆற்றல் பரவ செய்யும். மேலும் இது பல ஆரோக்கிய நன்மைகளையும் நமக்கு வழங்குகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காமல் கீழே கமெண்ட்ல எழுதுங்க. மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்களோட எம்கே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.